ஸோ ஹாய் ஹலோ வணக்கம் மைடியர் மூவி ஸ்டார் ஷோ ஃபேன்ஸ், உங்களுக்கு இன்றைக்கி நான் எந்தெந்த மாதிரியான அப்டேட்லாம் கலெக்ட் பண்ணி கொண்டு வரதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்களோ அவங்களாம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் என்ன பண்ணி வச்சிங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம சியான் விக்ரம் ஃபேன்ஸ் எல்லாருமே பார்த்தோன்னா விக்ரம் படத்துலேருந்து பார்த்தா ஏதோ ஒரு அப்டேட் விட மாட்டாங்க அவசரமான இப்போ இந்த டைமில் பார்த்தா கொரோனா டைமில் ரொம்ப ரொம்ப ஈகலாக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. அப்போ ஆனால் குறிப்பிட்டு நம்ம என்றைக்குமே விக்ரம் ஃபேன்ஸ்னு சொல்ல முடியாது. எல்லா ஃபேன்ஸுமே பார்த்தா அவங்க இவங்க படத்துலேருந்து ஏதோ ஒரு அப்டேட் விட மாட்டாங்க ரொம்ப ரொம்ப ஈகலாக வெயிட் பண்ணிட்டுதான் இருக்காங்க. ஸோ இன்றைக்கி அப்போ விக்ரம் ஃபேன்ஸுக்கு ஒரு ஜாக் பாட்னே சொல்லாமல் ஸோ அவங்க படத்துலேருந்து பார்த்தா இன்றைக்கி நான் ஒரு அப்டேட்டை கலெக்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். ஸோ ப்ரோசஸ்மே விசாரித்து கிட்டத்தட்ட அஃபீஷியலான ஒரு விஷயமாக தான் இருக்கும். ஸோ இந்த அப்டேட் பார்த்தா கண்டிப்பாக எந்த அளவுக்கு எக்ஸைட்டாக இருக்க போதும் நான் சொன்னங்காட்டி நீங்கள் உங்கள் கமெண்ட்டில் தெரிவிங்க. ஸோ இப்போ பார்த்தா பயங்கரமாக போயிட்டு ஒரு படம் பார்த்தா கண்டிப்பாக கோபுரா. ஸோ இந்த படத்துக்கான ஃபைனல் ஷெட்யூல் பார்த்தா ரஷ்யாவில் நடந்துட்டு தான் இருந்துச்சு. இந்த கொரோனா வந்தால் பார்த்தா படத்துக்கான ஷூட்டிங் கேன்சல் பண்ணிட்டு அப்படியே தமிழ்நாட்டுக்கு திரும்பிட்டாங்க. ஸோ இந்த டைமில் பார்த்தா முக்கியமான காட்சியெல்லாம் பார்த்தா ரஷ்யாவில் ஷூட் பண்ண கோசம் பார்த்தா நம்மளால் அதே நேரத்தில் பார்த்தா இன்னும் இதில் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்காரு. ஸோ இப்போ பார்த்தா கொரோனா இஷ்யூஸ் முடியாதனால பார்த்தா போகிற போக பார்த்தா இப்போ ரஷ்யா கடைசி வரைக்கும் போக முடியாதுக்கு. ஸோ ஃபேன்ஸை ரொம்ப நாள் காக்கக்கூடாதுன்னு கோசம் பார்த்தா அந்த படத்துக்கான மீதி பேலன்ஸோட ஷூட்டை பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே ஒரு க்ரீன் கலர் செட்டு போட்டு அந்த ரஷ்யா மாதிரியான பேக்ரவுண்டாக மாற்றிட்டு ஸோ ஓரளவுக்கு பண்ணி இதே கவர் பண்ணி எடுக்கிற மாதிரியான சில பிராந்தம் மாதிரிலாம் அவர் பண்ணிட்டாராமா. இதை பார்த்தோம்னா இந்த கொரோனா ஓரளவுக்கு முடிஞ்சு ஸோ ஷூட்டிங்லாம் பர்மிஷன் கொடுத்தனால கண்டிப்பாக தமிழ்நாட்டிலே படத்தை எடுத்து முடிஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு. ஓகே ப்ரோ, இதெல்லாம் ஓகே, படத்துக்கான ஏதாவது ட்ரீசர் அனௌன்ஸ் பண்ண முடியுங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டுதான் இருந்தீங்க. ஸோ இந்த படத்துக்கான ட்ரீசர் பார்த்தா எந்த டைமில் ரிலீஸ் பண்ணாலும் பார்த்தா கண்டிப்பாக ஜூலை மாதம் அப்படியே ஜூன் மாதம் எண்டு வரை ரிலீஸ் பண்ணணும் போது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் படத்துக்கான பாதி ஷெடியூல் பார்த்தா இருக்கிறதுனால பார்த்தா அதனால் பார்த்தா குறிப்பிட்டு எதாவது ட்ரீசர் பண்ண முடியல. அதனால தான் பார்த்தா விக்ரமோட படத்தில் அன்றைக்கி கூட பார்த்தோன்னா மகாவீர் கர்ண் படத்தில் பார்த்தா ஒரு மொய்டிங் இருந்தாங்க ஒழிய கோபுரா படத்துக்கு பார்த்தா எந்த ஒரு அப்படியும் கூட கிடையாது. ஸோ இந்த டைமில் பார்த்தா இந்த மாதிரி சில இஷ்யூஸாக இருக்கனால தான் எங்களுக்கு விக்ரமனோட பர்த்டேன்னு பார்த்தா என்னால் இப்போ கோபுரா படத்துக்கு பார்த்தா ஒரு அப்டேட் என்ன கொடுக்க முடியும்னு அவர் அப்படிலாம் தெரிவிச்சிருந்தாரு. ஸோ எது எப்படியும் மீதி உள்ள ஷூட்டை தமிழ்நாட்டில் நடத்தினாலும் பார்த்தா கண்டிப்பாக கூடிய வீரில் பார்த்தா ஒரு மாசியான அப்டேட் பார்த்தா கண்டிப்பாக கோபுரா படத்துக்கு பார்த்தா நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ நீங்கள் இந்த கோபுரா படத்துக்கு எந்த அளவுக்கு ஈகிலாக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரியான விஷயம் அப்படிலாம் நீங்கள் டெய்லி தெரிஞ்சிங்கன்னா நீங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட எப்படி கனெக்ட் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுங்க.